ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/10/2019 பிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. இரவு 7:03 பின்பு துவாதசி. நட்சத்திரம் மகம். காலை 10:39 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அனுமானிக்க முடியாத ஒரு ஆதாயங்களை சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் அரசியல் உத்தியோகம் அமையும். நீண்ட நாள் அரசியல் ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால துயரங்களில் கூட சிகரங்களை நோக்கி செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BW. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஓவியம் சம்பந்தப்பட்ட, எழுத்து போட்டி சம்பந்தப்பட்ட, பேச்சு போட்டி சம்பந்தப்பட்ட துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் மிகப்பெரிய முதன்மையை சந்திக்க முடியும். திடீர் பிரபல்யங்களையும் திடீர் வெளிநாட்டு பயணம், அதாவது உங்களுடைய திறமைக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிறந்த பண்புகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், அதாவது வீரியஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது, பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் திடீர் பிரபல்யங்களை சந்திக்க முடியும். மறைமுகமாக உள்ள இயக்குநர்கள் திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள். உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய பிரபல்யமான அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. உயரத்தையும் சிகரத்தையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் மிகுதியாகும். அடிப்படை தேவைகள், குடும்பத்திற்கான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான்
இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில் இறுதி வரையில் உறுதியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால, அதாவது நெகத்தில் அழுக்குப்படாமல் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். ஆஸ்திரிய துறையில் உள்ளவர்கள் அதிகாரத்தையும் ஆதாயத்தையும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும். கடந்த காலங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருந்தால் கூட எதிர்பார்த்ததற்கு மேலான அதே காரியத்தில் ஆதாயம் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த உறவுகள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். மாமன் மச்சனன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். உறவு வகையில் பயணங்கள் அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு உறுதியான சந்தோஷமான சாதகமான சூழல்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கெட்ட பழக்கங்களை விட்டொழிப்பதில் தீவிரம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் திகழக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து அந்த சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக இருந்து அதே லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. தாய் தந்தை இருவருமே தன வரவுகளை சந்திக்க முடியும். பிள்ளைகள் வகையில் நல்ல பழக்க உருவாகும். தெரிஞ்சோ தெரியாமலோ பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அதே சமயம் திடீர் வெளியூர் பயணங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய தகுதியை மிகுதியாக வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அய்யனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உறுதியும் மனோ வலிமையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை செய்து காட்டுவதில் வெற்றியாக்கி காட்டுவதில் வல்லமை உருவாகும். முயற்சியும் வேகமும் விவேகமும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய அருமையான பக்குவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாளக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் மனோகாரகனாகவும் மாதூர்காரகனாகவும் இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். மன உறுதியும் மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். தெளிவான முடிவுகளை செயல்படுத்தி, அதாவது தெளிவான முடிவுகளை உறுதி
உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். ஹேஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்டன் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டில் உள்ளவங்களும் நாட்டில் உள்ளவங்களும் நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானத்தில் புதனும் குரு பகவான் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுடைய சொந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்குது. கெட்டவராகவே இருந்தால் கூட அந்த கெட்டவங்க மூலமாக நட்டமில்லாத நன்மை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்குது. உறவு வகையில் பயணங்கள் செல்லக்கூடிய, விருந்துக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் உருவாகுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹோரம்ப கணபதி. அதிர்ஷ்டன் 8, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் தகர்த்தெறிந்து வெகுமானங்களையும் வெற்றிகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பின்றி புகையாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்டன் 1, அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LV. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பங்காளி வகையில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானம் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். பொதுவாகவே உறவு வகையில் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லோருக்கும் நன்மை தரும் எல்விளக்கு சூட்சுமத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்டன் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MY. சகல காரியங்களில் வெற்றி பெற இன்றைய மந்திரம் ஓம் சா ஷினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சா ஷினே நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.